பாருங்க, நானே தோத்தர் 27 ஆண்டுகளுக்கு முன்னே ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அமை போனேன். படிப்பறிவிலே கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை நன்றாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் எனக்குள் இருந்தது. வேதாகம கல்லூரி படிக்கின்ற அந்த நாட்களிலே எல்லா மாணவர்களுக்கும் சில மாதங்களுக்கு ஒரு நாள் தேவ செய்தி கொடுப்பதற்கான ஒரு தருணங்களை கொடுப்பாங்க. எங்க வேதாகம கல்லூரியில் ஒரு நாள் ஒருவர் பிரசங்கம் பண்ண வேண்டும், இன்னொரு நாள் பாடல் ஆராதனை நடத்த வேண்டும், இன்னொரு நாள் ஜப குறிப்புகளை நடத்த வேண்டும், லீட் பண்ணணும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாட்கள் கொடுக்கப்படும். அப்படி முதல் முறையாக எனக்கு பிரசங்கிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நானும் ஒரு 15 நாட்களாக ஜபம் பண்ணி ஆவலோடு காத்திருந்து 4 பக்க A4 பேப்பர்ல 4 பக்கம் அளவுக்கு நன்றாக எழுதி மனப்பாடம் பண்ணி தோத்திரம் போய் நின்றால் தோத்திரம் எல்லாரையும் பார்த்தப்ப எனக்கு ஒண்ணுமே வரல. மொத்தம் 15 நிமிஷம் பரிசங்கம் பண்ணணும். ஆனா ஆரம்ப ஜபம், முடிவு ஜபம், வசனம், நன்றி உரை, வாழ்த்துறை எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ 15 நிமிஷம் பேச வேண்டிய இடத்துல 5 நிமிஷம் பேசிட்டு இறங்குறேன். எங்க வாத்தியார் சொன்னார், எங்க வாத்தியார் யாரு, வேதாகம கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாஸ்டர், அவர் சொன்னாலே நீ எல்லாம் ஊழியத்துக்கே லாயக்கு கிடையாது, மாடு மேய்க்க போல என்ன. உண்மையிலே அது தீர்க்க தரிசனம், நான் அதுதான் இப்ப செய்யறேன். அல்லேலூயா. ஆமா, அப்போ மாடு மேய்க்க போல என்ன, அவ்வளவு அவமானப்பட்டு தோத்த. நான் மனசுக்குள்ள நினைச்சேன், நமக்கு இந்த ஊழியம் எல்லாம் லாய்க்கு இல்லை, நமக்கு இந்த ஊழியம் எல்லாம் லாய்க்கு இல்லை, நமக்கு பேசவும் வராது, சரியா படிக்கவும் வராது, படிச்சதை சொல்லவும் வராது, நம்ம பேசாம அவர் சொன்னதையே செய்திடலாமோன்னு தான் நினைச்சேன். ஆனால் நான் ஆராதிக்கிறவர், நாம் பின்பற்றுகிறவ, என்னை ஊழியத்திற்கு அழைத்தவ நிறைவானவைகளை நிறைவாக்குகிறவர் அல்ல, குறைவானவைகளை நிறைவாக்குகிறவர். ஆமென். அதுதான் உண்மை. என்னை அழைத்த ஊழியம் பெரியது, என்னை அழைத்த ஊழியம் பெரியது. ஆனால் அழைக்கப்பட்ட நான் அழைப்புக்கு தகுதியானவனாக இல்லை, அதற்கான ஞானம் இல்லை, அதற்கான அறிவு இல்லை, அதற்கான புத்தி இல்லை, அதற்கான பேச்சு திறமை இல்லை. அப்ப முதல் நாளிலே முதல் செல்லன்னு சொல்லுவோம் இல்லையா, முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் முதல் நாளே தீர்மானம் பண்ணிட்டேன், நமக்கு இந்த ஊழியம் எல்லாம் ஆவார், நம்ம பேசாம வேற ஏதாவது செய்திட வேண்டியதுதான் அப்படின்னு மனசுல நினைச்சு தோத்துறேன். அப்படியே பயணித்து கொண்டே இருந்தேன். அப்புறம் பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு இருந்த ஆர்வம் எல்லாம் போயிட்டு, பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு இருந்த ஆர்வம் எல்லாம் போயிட்டு, அப்புறம் நான் ரொம்ப பிரசங்கம் பண்றதுக்கு முயற்சிப்பதும் இல்லை. இப்படியே சில வருடங்கள் தொடர்ந்தது. என் நினைவு சரியானால் 2002 ஒரு நாள் நம்ம வீரப்புலியில அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக அந்த வீரப்புலி அந்த அந்த ரேஷன் கடை இருக்காதுல்ல, ரேஷன் கடை அங்கே இல்லையே, அந்த மரம் நிற்குது இல்ல, அந்த மரத்துக்கும் வீரப்புலி ஜங்ஷனுக்கும் இடையில அந்த இடது பக்கம் ஒரு தாழ்ந்த கண்டத்தில் ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. அந்த கன்வென்ஷனுக்கு நான் தான் பாட வந்தேன். ஆமா, அப்ப பாடுறது பிரசங்கம் தான் வரல, பாடி அது பிழைக்கலாம்னு நம்ம வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சேன். எப்படி 1997 வேதாகம கல்லூரிக்கு வாரேன். முத வருஷத்திலேயே பாஸ்டர் சொல்லிட்டா நான் ஊழியத்துக்கு ஆகாது, நீ எதுக்குத்தான் ஆகும், ஏ மாடு மேய்க்கத்தான் ஆகும்னா. அப்ப பார்த்து இனி மாடு மேய்க்க போறது கொஞ்சம் சிரமம், அதனால பாடவாவது செய்வோம் அப்படின்னு பாட்டு பாடுறதுக்கு நடக்க ஆரம்பிச்சேன். 2002 அது ஒரு மார்ச் மாசம் பார்த்துக்கிடுங்க. இதுல நானு பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆராதனை முடித்து இந்த காணிக்கை பகுதிக்கு ஒரு பாட்டு பாடுவாக இல்லை, அந்த பாட்டு பாடுறதுக்காக எழும்பி நின்று பாட ஆரம்பத்தில் ஒரு 2 ஸ்டான்ஸா அதாவது சரணங்கள் நல்லா தான் பாடினேன். பாடிட்டே இருந்த பொழுது திடீர்னு சொல்லி தொண்டை ஒரு கரகரப்பு கொடுத்துச்சு. அது எல்லாருக்கும் தான் கொடுக்குது, நமக்கும் கொடுக்குதுன்னு நான் நினைச்சேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா 3வது சரணத்தை என்னால் பாட முடியவில்லை, 3வது சரணத்தை என்னால் பாட முடியல. அந்த மேடையில் இருந்து சரிவர பாட முடியாத, பாடலை கம்ப்ளீட் பண்ண முடியாத எப்படி இருந்திருக்கும். இப்ப தம்பி பிள்ளை மனோஜ் இருக்கிறார், மனோஜனுடைய சத்தம் இன்னைக்கு ரொம்ப கரகரப்பா இருக்கும், இதை விட மோசமா இருந்தா பாரு சத்தமே வராது. அப்படித்தான் அன்றைக்கு அந்த காணிக்க பாட்டை சரிவர பாட முடியாம வீரபலியை மறக்கவே முடியாது. நான் வேதனையோட மைக்க கீழே வச்சேன். ஏறத்தால தோதர 3 வருஷங்கள் யாரிடத்திலும் பேச முடியாது, யாரிடத்திலும் பேச முடியாது, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க என்னால் முடியாது,
ஸ்தோத்திரம். பிரதர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்னு 10 வார்த்தை சொன்னா 10வது முறை கொஞ்சம் வெளியே கேட்கும். என்னுடைய சப்த நாளங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்தது. அப்ப நான் மனதில் நினைக்கிறேன், தோத்திரம் பிரசங்கம் வராதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இனி பாடலாம்னு சொன்னா பாட்டுலையும் என்னச்சது, ஜாலி முடிஞ்சு இருந்ததும் போச்சு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, தோத்திரம் உள்ளது போச்சேன்னு நல்லா கண்ணான், தோத்திரம் இருந்ததும் போச்சு. அப்புறம் பிரசங்கமும் இல்லை, தோத்திரம் இப்ப பாட்டும் இல்லை. அப்ப ஆண்டவர் ஒரு சின்ன ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். யாருமே என்ன பாட கூப்பிடுறது இல்லை, யாருமே என்ன பாட கூப்பிடுறது இல்லை. அந்த நாட்களில் மலையாள மொழி பேசுகிற ஊழியர்களுக்கு சில நேரங்களில் மொழி பெயர்ப்பதற்கு அழைக்கப்படுவேன். சப்தம் போன பிறகு அதுவும் இல்லை, இப்ப பிரசங்கமும் இல்லை, டிரான்ஸ்லேஷனும் இல்லை, பாடல் ஆராதனையும் இல்லை. ஏறத்தாழ 3 வருஷங்கள் என்னுடைய ஊழிய பகுதியில் ஒரு சின்ன ஓலசன் இவ்வளவுதான் இருக்கும். மொத்தம் 21 அடி நீளம், 11 அடி வீதி. என்னுடைய ஆலயத்தினுடைய முதல் பிள்ளை ஜோதி இங்கே இருக்கிறா, அவங்க லேண்டில் மக்களை ஒன்று கைது உயர்த்தி காணா, இவங்க லேண்டில் தான் என்னுடைய முதல் ஆலயம் கட்டப்பட்டது. இப்பொழுது நம்முடைய திருச்சபையினுடைய முதல் அமைன் ஓலஷட் அவங்க, அவ தான் டெய்லி லைட்டுக்கு அமைன் சிம்மணி விளக்கு கொளுத்தி வைக்கிறவ, இவ தான் ஆண்டவன் நல்லவன். அதனால சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வசதி. அந்த 3 வருஷங்கள் ஆமே பாடல் இல்லை, ஆராதனை நடத்துதல் இல்லை, பிரசங்கமும் இல்லை. என்ன செய்ய ஆரம்பிச்சேன், சத்தம் போடாமல் செய்கிற வேலை என்ன, பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது. இந்த ரெண்டுக்கும் தான் சத்தமே போட வேண்டாம். மாமி பைபிள் வாசிக்கும் பொழுது சத்தம் வேண்டாம், ஜெபம் பண்ணுவதற்கு சத்தம் வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் ஆமீன் இருதயங்களை அறிகிற தெய்வம் இல்லையா. அந்த 3 ஆண்டுகள், அந்த 3 ஆண்டுகள் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து கண்ணீர் மல்க ஜெபிக்க ஆரம்பித்தேன். எதிர்காலம் எனக்கு வெறுமையாய் தோன்றியது. என்ன என்ன செய்ய போறேன், ஒரு பிரசங்கத்தை என்னால் பண்ண முடியாது, ஒரு பாடலை என்னால் பாட முடியாது, ஒரு மொழிபெயர்க்க முடியாது, வெளியில வந்து சோமா இருக்கீங்களா பிரதர் அப்படின்னு சொல்ல முடியாது. மிகுந்த வேதனை அனுபவித்து அந்த 3 வருஷங்கள் எனது வாழ்க்கையில் இரண்ட காலம் என்று சொல்லுவேன். ஆனால் நம்முடைய தெய்வம் குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம். மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய தெய்வம் குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம். அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கையில் சில நேரங்களில் இது போன்று எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டதாக, எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு அனுகூலம் இல்லாத சில சூழ்நிலைகளில் நீங்கள் தள்ளப்பட்ட நாட்களும், ஒருவேளை இப்பொழுது நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், ஒருவேளை இனி உங்கள் வாழ்க்கையில் வரலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது முடிந்தது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இப்பொழுது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இச்சூழலிலும் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 3 வருஷங்களில் அதிகமாக எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த 3 வருஷங்கள் என்னால் எந்த அளவிற்கு தேவனுடைய பாதத்தில் இருக்க முடியுமோ இருக்க ஆரம்பித்தேன். அந்த 3 வருஷங்களில் எவ்வளவு வேதத்தை படிக்க, வேதத்தை தியானிக்க என்னால் முடியுமோ அவ்வளவு தியானிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஏறத்தாழ 3 வருஷங்கள் முடிகிற அந்த நாட்களில், அந்த நாட்களிலே ஒரு தரிசனம் ஒன்றை கண்டேன். பொதுவாக இப்பொழுது நான் சாட்சிகளை பகிர்வது இல்லை, ஆனால் தோதரம் வளரும் சபையாக இருக்கிறபடியினால் உங்களுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். 3 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் ஒரு இரவிலே ஒரு சொப்பனம். என்ன சொப்பனம் என்றால், என்னை நேசிக்கிற அல்லது நான் நேசிக்கிற ஒரு போதகர் அமே, அவர் என்னுடைய ஊழியத்தில் நான் வளர்கிறதை ரொம்ப விரும்புகிறவர். ஒரு நாள் அந்த சொப்பனத்தில் வந்து என்னிடத்திலே கேட்கிறார், எல்லாமே மோசேஸ் அப்படின் தான் கூப்பிடுவார், மோசேஸ் உன்னால் பேசவே முடியலையா அப்படின்னு கையில எடுத்து தூர இப்படி வீசுற சொப்பனத்தில் அது என் கண்ணுக்கு முன்னால விழுது. இது விழுந்த உடனே என்னை பார்த்து சொல்லுகிறார், இனி உன்னால பேச முடியும் அப்படின்னு, இனி உன்னால பேச முடியும் அப்படின்னு.
உண்மையிலேயே அந்த தொண்டை எனக்கு பிரச்சனை வருவதற்கு முன்னால ஊழியத்தில் நான் ரொம்ப இன்வால்மெண்ட் கிடையாது, ரொம்ப சத்தமாலாம் பேச மாட்டேன். ஏன் அப்படின்னா பாடுகிறவர்கள் அதிக சத்தங்களை என்ன செய்யக்கூடாது, ஆமாம் பயன்படுத்தக்கூடாது. அதுவும் இல்லை அந்த நாட்களில் நான் அதிகமாக தினகரன் பாடல்களை பாடுவேன், அதிகமாக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பாடுகிறது நல்லதல்ல, அதனால ரொம்ப மைல்டாக பேசுவேன். அப்பாவே சொல்கிற தோதர் அப்படி எடுத்துட்டு இனி ஒன்னால் பேச முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம், பாட முடியாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, இனி உன்னால பேச முடியும்னார். மறுநாள் காலையில எந்திரிச்சு பாக்குறேன், தோத்திரம் என்னால பக்கத்தில் இருக்கிறவர்களோடு பேச முடியும், நல்லா இருக்கீங்களா, ஒரே சத்தத்துல பதில் உரைக்க முடியும், வீட்டுல நல்லா இருக்காங்களா, ஒரே சத்தத்தில் என்னை பயன்படுத்த முடியும். அன்னைக்கு அந்த சொப்பனத்திற்கு பின்பு என்னால் மற்றவர்களோடு பேச முடிந்தது, ஆனால் பாட முடியாது. ஆனால் ஒன்று கவனிங்க, ஆண்டவர் என்னை குறித்த பெரிய திட்டமே அதுதான். அந்த குறைவு நாட்களில் அந்த 3 வருஷங்களில் ஜெபிக்க முடிந்தது, வேதம் தியானிக்க முடிஞ்சிச்சா. அந்த 3 வருடங்களுக்கு தொடர்ந்து சின்ன சின்ன எழுப்புதல் கூட்டங்களில் என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட ஆரம்பிச்சாக, நான் பேச முடியும் என்னால் பாட முடியாது. அப்படித்தான் இந்த ஜஸ்டின் மோசஸ் பிரசங்கியார் உருவானார். நான் இப்படி பிரசங்கி யார் ஆவேன்னு நினைக்கல, என் ஆண்டவராகிய கர்த்தர் என் குறைவை மாற்றி, பேசுகிற குறைவை மாற்றி, ஞான குறைவுகளை மாற்றி, அறிவு திறனற்ற என்னை ஆண்டவர் வசனத்தை பிரசங்கிக்கிறவனாக என் தேவனாகிய கர்த்தர் என்னை பேச வைத்தார், என்னை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக்கினார். காரணம், நாம் ஆராதிக்கிற நான் பிரசங்கிக்கிற இயேசு குறைவுகளை கண்டு அங்கனமே விட்டு விடுகிறவர் அல்ல, என் குறைவுகளை மாற்றி எனக்கு உதவி செய்கிற தெய்வம். அல்லேலூயா.